சைதர் பாபுக்கு ஒன்னு சொல்றேன், நீ எத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு கொடுத்தாலும், மனோதங்கராஜுக்கு சொல்றேன், எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க துணி கொடுக்க நம்ம சாமி கும்பிட்டாலும் ஒருத்தன் கூட பாட்டுப்பட மாட்டான். உங்களுக்கு ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதுங்க. செருப்பு இல்லாத செருப்பு போட்டு மிதிக்க மாட்டாங்க. பாரத் மாதாக்கு மேல சவுட்டு பட்டுற கூடாது செருப்பு. நம்ம ஷூ போடுறோம் எதுக்கு? பாரத் மாதா கிட்ட உள்ள அசிங்கியா நம்ம கிட்ட தொத்திட கூடாது. நம்ம செருப்பு சோத்துக்கு பஞ்சம் பழைக்கிறவனே, எங்கிருந்து நான் வந்தது? கிறிஸ்தவ மதம் பிக்காளி பயல செருப்பால அடி பண்ண அவங்களெல்லாம், மோகன் சி லாஸ்வன் சரி, அவனுடைய கூட்டாளிகளும் சரி. நீ எங்கிருந்து புதுசா முளைச்சிருக்கிற? தேவாரம் பத்தி தெரியுமாடா? திருவாசகம் பத்தி தெரியுமாடா? சரித்திரங்கள் தெரியுமாடா? நாயன்மார்கள் தெரியுமாடா? இத பத்தி படிச்சிருக்கியாடா? இயேசுக்கு பிறப்பு இருக்காடா? பைபிளை பத்தி பேசலாம் வரியா? ஜார்ஜே பேசி கூட தன்னுடைய பிழைப்புக்காக அவருடைய விபச்சாரத்தை செய்கிறார். ஆனா உன்னை போன்றவர்கள் இந்த தாய் நாட்டை காட்டி கொடுக்கிற விபச்சாரிகளா நீங்கள்? வேசி பரவேசி கூட்டங்கள் உன்னுடைய மூதாதையர்கள் இந்துக்களாக இருந்தார்களா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு, பரதேசி. தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பன்னாட பரதேசி பண்ணி பயல. உங்களுக்கு ஒவ்வொரு இடங்களும் சர்ச்சைகள் இருக்கிறது. நாங்கள் பட்ட பிச்சையாடா நாய. இயேசு கூட உன்னை மன்னிக்க மாட்டான்டா பரதேசி நாய. ஒவ்வொரு கிட்டத்தையும் பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துக்கிற உனக்கே அவ்வளவு அதுப்பு இருக்குன்னா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? கிறிஸ்தவம் போடுற ரொட்டி துண்டுக்கு ஆசைப்பட்டு மதமாறன நாயை கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து இந்த நாட்டுக்கு துரோகத்தை செய்த இந்த கிறிஸ்தவ நாய் எண்ணீரான். இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த வீடியோவில் ஏதோ ஒரு பன்னாட பரதேசி நாய் சோத்துக்கு பஞ்சம் பொழைத்த நாய், அந்த நாய் என்ன பேசியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட மாட்டார். ஏன்னா பூமாதேவியே செருப்பு இல்லாத செருப்பு போட்டு மிதிக்க மாட்டாங்க. பாரத் மாதாக்கு மேல சவுட்டு பட்டுற கூடாது செருப்பு. நம்ம ஷூ போடுறோம் எதுக்கு? பாரத் மாதா கிட்ட உள்ள அசிங்கியா நம்ம கிட்ட தொத்திட கூடாது. நம்ம செருப்பு போடுறோம். தேவியால நமக்கு சொறி சிறங்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு இலவச செருப்பை கொடுத்துட்டு, இந்த பூமா தேவி ரொம்ப டேஞ்சரஸ் ஆளு, சொறி பிடிக்கும், சிறங்கு பிடிக்கும், அதனால ஒரு செருப்பு போட்டுக்கணும் போட்டோம். அழகா சொன்னார் இஸ்லாமியர், எங்க முடிய உதிரத்தை கூட கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறது. என் தாயையும் தாய் மண்ணையும் நாங்கள் ஒன்றாக பார்க்கிறோம்னா, முட்டா பயலே, நீ சோறு திங்கிறியா, வேற எதனாச்சும் திங்கிறியா? மதத்தை பரப்புகிறது என்றால் நீ மதத்தை பரப்பி கொண்டு போய்விடு. இந்துக்கள் யாரும் உங்களிடத்திலே எந்த ஒரு பிரச்சனைக்கும் வருவதில்லை. ஒரு இந்துக்கு தர்காவுக்கு செல்லுவான், பள்ளிவாசலுக்கு செல்லுவான், கிறிஸ்தவ ஆலயத்துக்கு செல்லுவான், அனைத்து கோவில்களுக்கும் செல்லுவான். இந்துக்கள் பாகுபாடு காட்டுவதில்லை. இந்துக்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள், மனிதநேயம் மிக்கவர்கள், அனைவரையும் அணைக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டவர்கள், மிகவும் அன்பு மிக்கவர்கள், இந்த உலகத்திலேயே வீரமிக்கவர்கள், ஆன்மீகத்தில் பெயர் போனவர்கள், ஆன்மீகத்து தோன்றத்தில் உருவானவர்களே தமிழர்கள். அப்படிப்பட்ட இந்த தேசத்திலே பிறந்த நீ இந்த தேச மண்ணையும் தாயையும் இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுகிறாய் என்றால் உன்னுடைய பிறவி நிச்சயமாய் முறையற்றதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உன்னுடைய பிறப்பு சரியாக இருந்திருந்தால், உன்னுடைய பிறப்பு முறையானதாக இருந்திருந்தால் நீ இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டாய். அட பன்னாடு பரதேசியே, சோத்துக்கு பஞ்சம் பழைக்கிறவனே, எங்கிருந்து நான் வந்தது? கிறிஸ்தவ மதம் பிக்காளி பயல செருப்பால அடி பண்ண அவங்களெல்லாம், நாதாரின் நாய, மோகன் சி லாஸ்வன் சரி, அவனுடைய கூட்டாளிகளும் சரி. நீ எங்கிருந்து புதுசா முளைச்சிருக்கிற? புறம்போக்கு, எங்கிருந்து முளைச்சு நீ? தாய் என் தாயும் தாய் மண்ணையும் நாங்கள் ஒன்றாக கருதுகிறோம். தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பன்னாட கிறிஸ்தவ பயல நாதரின் நாய. உனக்கு என்னடா தெரியும் என் தாய் மண்ணை பற்றி? என்னடா தெரியும் தாய் மண்ணுக்காக எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், ரத்தத்தை சிந்திருக்கிறார்கள் தெரியுமாடா? பிக்காளி பயல வகுந்துடுவடா உன்னை.
உங்களை போன்ற ஈன பிறையில் இந்த நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறதுனால தான், உங்களை விட்டு வைத்திருக்கிறதுனால தான் எங்களுடைய தேசம் பாழடைந்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய தேசம் கேள்விக்குறியாக கேலி குத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டிய காலம் நிச்சயம் வெகு தொலைவில் இல்லை. ஒரு நாள் வரும், பன்னாட பரதேசிகள் உன்னை போன்றவர்கள் இந்த தேசத்திலிருந்து கலைந்தெறியப்படுவார்கள், தூக்கி எறியப்படுவார்கள், நாடு கடத்தப்படுவார்கள் என்பதை நிச்சயம் மனதில் வைத்துக்கொள். இது பகிரங்கமாக எச்சரிக்கையாக நாங்கள் விடுக்கிறோம். எங்களுடைய பொறுமையை நீங்கள் சோதிக்காதீர்கள். எங்களுக்கு பொறுமைக்கு அளவு உண்டு. நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், இவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்று நீங்கள் என கனவு காணாதீர்கள். நிச்சயமாய் ஒரு நாள் வரும், தூங்குகிற நாங்கள் விழித்துக் கொண்டால் இந்த பாவாடைகள் கூட்டம் காணாமல் போய்விடும். அதில் நீ எங்கே இருப்பேன் தெரியாது. நீ யாரா பண்ணாட? இந்த தேசத்தினுடைய வரலாறு தெரியுமாடா உனக்கு? நாய பிச்சைக்கார பயல, காசு வாங்கி தசமபாகம் என்ற பேரில காசு வாங்கி பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துகிற பன்னாட பரதேசி பிச்சைக்கார பயணி, கிறிஸ்தவம் போடுற ரொட்டி துண்டுக்கு ஆசைப்பட்டு மதமாறன நாயி, கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து இந்த நாட்டுக்கு துரோகத்தை செய்த இந்த கிறிஸ்தவ நாயி எண்ணீரா? நீ யார பார்த்துற? நாய இந்த பாரத மாதாவின் அழுக்கு என் கால்களையே ஒட்டி கொள்ளும் என்று சொல்லி செருப்பு போட்டிருக்குன்னு சொல்ற நாய, நீ செப்பல் போடு, நீ பாவாடையை கூட அங்கே கட்டி உள்ளங்கால சேர்த்து கட்டிக்கடா புறம்போக்கு. யாரடா வேணா? என் தாயிடா, என் தாயை போல நான் நேசிக்கிறேன். என் தாய் மண்ணை, என் நாய் தாய் நாட்டிற்காக, இந்த தாய் மண்ணிற்காக இந்த உலகத்தில் இந்த மண்ணில எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? நேற்று வந்த நாய்கள் நீங்கள், பாவாடை வந்தேறி பரதேசி நாய் கூட்டமரா நீங்கள், இந்த நாட்டை காட்டி கொடுக்கிற கூட்டமரா நீங்கள். உங்களை வேரோடு அழிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உங்களை நிச்சயம் நாங்கள் வேரோடு கலைந்து விடுவோம். எங்கள் நாட்டை கேவலப்படுத்துகிறாயா? நீ பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் நிச்சயமாக உன்னை தேடி வருவோம் நாங்கள். இன்னும் இந்த செய்தியை நீ உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த புடுங்கியா இருந்தாலும் சரி, உன்னை களை எடுத்து விடுவோம். மன்னிப்பு, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிடு. இந்த பாரத மாதாவை நீ கொச்சைப்படுத்தியிருக்கிறார், பாரத பிரதமரை கொச்சைப்படுத்தியிருக்கிறார். எங்கிருந்துடா வரீங்க? யாரடா உங்களுக்கு காசு கொடுக்கறா? யாரடா உங்களை தூண்டி விடுறா? டேய், இந்த நாட்டில வாழ்ந்துட்டு இந்த நாட்டினுடைய சலுகையை அனுபவித்துக் கொண்டு இந்த நாட்டிலே நீ பிச்சை எடுத்து பொழைப்பை நடத்தி கொண்டு இந்த நாட்டுக்கே துரோகம் செய்வாயா? அது பேர் என்ன தெரியுமாடா? பூஜா சுக்கிற, சொம்பு துக்கிற, மாமா வேலை பார்க்கிற விட கீர்த்தனமான ஒரு வேலையாடா. வேசி கூட தன்னுடைய பிழைப்புக்காக அவளுடைய விபச்சாரத்தை செய்கிறாள். ஆனா உன்னை போன்றவர்கள் இந்த தாய் நாட்டை காட்டி கொடுக்கிற விபச்சாரிகளா நீங்கள்? வேசி பரதேசி கூட்டங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துக்கிற உனக்கே அவ்வளவு அதுப்பு இருக்குன்னா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இந்த தாய் மண்ணை நாங்கள் உயிரின் மேலாக நேசிக்கிறோம். இங்கிருந்தா வரீங்க? ஒருத்தன் ஜெய்கிந்த அவமானப்படுத்துறான், ஒருத்தன் பாரத மாதா அவமானப்படுத்துறான், ஒருத்தன் பாரத பிரதமர் அவமானப்படுத்துறான். எங்கிருந்தா முளைக்கிறீங்க? தமிழக அரசும் காவல்துறையும் இது போன்ற ஈனப்பிறவிகளை களையெடுக்க வேண்டும், இந்த ஈனப்பிறவிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து தமிழர் பேரவை சார்பாக சிவனடியார் கோபால வேண்டுகோள் விடுக்கிறேன். நிச்சயமாக காவல்துறை இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. இது போன்ற ஈனப்பிறவிகள் நிறைய முளைத்துக் கொண்டே இருக்கிறது. சமீப காலமாக திமுக ஆட்சி பொறுப்பேற்றதாலிருந்து இது போன்ற கலைவர்களின் கூட்டம் இந்த நாட்டை கேவலப்படுத்துவதும் இந்த நாட்டை துண்டாள நினைப்பதும் வாடிக்கையாக இருந்து கொண்டு வருகிறது. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்களும் காவல்துறை ஆணையர் அவர்களும் இவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உங்களை விடமாட்டோம், உங்களை நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம். இயேசுக்கு பிறப்பு இருக்காடா? பைபிளை பத்தி பேசலாம் வரியா? ஜார்ஜே, ஜார்ஜ் பொன்னையா, டே நாய பொறாய், உன்னுடைய மூதாதையர்கள் இந்துக்களாக இருந்தார்களாடா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு, பரதேசி பரம்போக்கு, தாயை கூட படுக்கிறாயா? மனைவிக்கும் தாரத்துக்கும் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பன்னாட பரதேசி பண்ணி பயல, உன் மனைவியும் தாயையும் பாரடா. இந்த நாட்டில நாங்கள் இந்த மண்ணை எங்கள் தாய்க்கு சமமாக பார்க்கிறோம். தாயை விட மேலாக நேசிக்கிறோம், உயிரினர் மேலாக நேசிக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த பாரத மண்ணை எப்படி இழிவுபடுத்த உனக்கு துணிவு வந்ததடா? இந்த நாட்டிலே நீ இருக்க தகுதியற்றவன், நீ ஒரு தேச விரோதி, நாடு கடத்தப்படவன். உன் மீது என்னையே சட்டம் பாய்ந்து உன்னை நாடு கடத்த வேண்டும், சிறையில் அடைக்கவன். உன்னை போன்ற கலைவர்கள் இந்த நாட்டில் இருக்க தகுதியற்றவர்கள். பிச்சை எடுக்கிற நாய் இந்த நாட்டை காட்டி கொடுக்கிறாயா? இந்த பாரத மாதாவை நேசிக்க அவமதிக்கிறாயா?
உன்னை போன்ற கல்வர்கள் நிச்சயமா இந்த தேசத்தில் இருக்க தகுதியற்றவர்கள். வா பேசலாம், உன்னுடைய பைபிள் வண்டவாளத்தை பற்றி பேசலாம், உன்னுடைய இயேசுனுடைய வண்டவாளத்தை பற்றி பேசலாம், உனக்கு தகுதி இருக்கா, ஆண்மை இருக்கா, வா நேராக பேசலாம். இல்லை பாரத மாதாவை பற்றி பேசலாம், இந்த தாய் திருநாட்டை பற்றி பேசலாம், இந்த தாய் திருநாடு உனக்கு எத்தனை சலுகைகளை கொடுத்திருக்கிறது, இன்றைக்கு நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் என்றால் இந்த நாட்டிற்காக இந்த மண்ணை நேசத்தை எங்களை போன்றவர்கள் உயிர்த்தியாகம் செய்ததனாலடா பன்னாட பரவசின்னாய நாங்கள் போட்ட பிச்சையரா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒவ்வொரு இடங்களும் சர்ச்சைகள் இருக்கிறது, நாங்கள் போட்ட பிச்சையாடா நாய புறம்போக்கு, நாங்கள் இல்லை நாங்கள் போட்ட பிச்சையிலே வாழ்ந்து கொண்டு எங்கள் நாட்டை நீ கேவலப்படுத்துவாயா, அதை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருப்போம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஒரு நாள் வரும் உன்னை போன்ற பரதேசிகள் நாங்கள் போட்ட பிச்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாய் நாதாரின் நாய் நீ களையெடுப்போம், நிச்சயமாய் களையெடுப்போம். இந்துக்களே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இது போன்ற பன்னாட பரதேசிகள் கூட்டிக் கொடுக்கிறோம் காட்டிக் கொடுக்கிறோம் இந்த தேசத்திலிருந்து அகற்றப்படாவிட்டால் இந்த தேசம் நிச்சயமாக நிலைதடுமாறிவிடும். இதற்காக ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இவர்கள் பின்புலத்தில் அநேக தேச விரோத சக்திகள் இணைந்து கொண்டிருக்கிறது. இந்த தேச விரோத சக்திகளும் இந்த பாவாறை கூட்டத்தையும் வேறெடுக்க வேண்டும். வா பேசுவோம், வா. இந்த மண் உனக்கு பிச்சை போட்ட பிச்சை நீ இன்று பேசிக் கொண்டிருக்கிறாய், இந்த மண் உனக்கு போட்ட பிச்சை நீ இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இந்த மண் இன்று உனக்கு போட்ட பிச்சை நீ சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய், இந்த மண் உனக்கு போட்ட பிச்சை நீ உணவளித்துக் கொண்டிருக்கிறாயடா. அந்த பாரத மண், இந்த தாய் மண் தான் உனக்கு சோறு போடுகிறது, அந்த மண்ணை நீ கேவலப்படுத்துவாயா? நீ தின்வது மலமா அல்லது வேறு ஏதாவதா? இந்த மண் உனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது, இந்த மண் உன்னை சுதந்திரமாக வைத்திருக்கிறது, இந்த மண் உனக்கு சுதந்திர காற்றை வீச செய்திருக்கிறது, இந்த மண்ணுக்காக என்னுடைய மூதாதையர்கள் ரத்தம் சிந்தி தியாகம் பண்ணியிருக்கிறார்களடா. இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? பன்னாட பரதேசி நாயே, என்னுடைய பாரத பிரதமரை நீ கேவலப்படுத்துகிறாயே, அவருடைய சரித்திரம் உனக்கு தெரியுமாடா? இன்று இந்த உலக அளவில் இந்திய தேசம் இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறதா தெரியுமா? வல்லரசுகள் பட்டியலிலே இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்று உலக நாடுகளே இந்த தேசத்தை பார்த்து அச்சம் கொள்கிறது என்றால் அதுக்கு மோடி தான் காரணம். நாய பரதேசின் நாய, உன்னுடைய காங்கிரஸ் கட்சியில இந்த நாடு அடிமையாய் இருந்தது, கீழ்த்தரமாய் இருந்தது, பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்து இருந்தது. ஆனால் இந்த மோடி அவர்கள் பதவியேற்ற இந்த 7 ஆண்டுகளில் இந்த நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கொண்டிருக்கிறது. விஞ்ஞான துறையில் முன்னேற்றம் கொண்டிருக்கிறது, விவசாய துறையில் முன்னேற்றம் கொண்டிருக்கிறது, எத்தனையோ துறைகளிலே முன்னேற்றம் கொண்டிருக்கிறது, அணு ஆயுதங்கள் முன்னேற்றம் கண்டு படைகளிலே முன்னேற்றம் கொண்டிருக்கிறது. இன்று உலக அளவில் கொரோனாவை கட்டுப்படுத்திய பெருமை பாரத பிரதமர் மோடி அவர்களே சாரும். அவரையாடா புழுப்புத்து சாவை சொல்ற, உனக்கு இயேசுவே உனக்கு கருணை கொடுப்பானடா, இயேசு கூட உன்னை மன்னிக்க மாட்டான்டா. பரதேசின் நாய எப்படி சொல்ற? வா பேசலாம், பைபிளை பற்றி பேசலாம். இயேசுக்கு பிறப்பு இருக்கா? இயேசுக்கு அப்பம் பேர் என்னடா? இயேசு யாருக்குடா அப்பன்? யாருக்கு பிறந்தான்? தாய் தகப்பன் உண்டா? அவனுடைய வரலாறு உண்டா? வா பேசுவோம். எத்தனை பைபிள் இருக்கு உனக்கு தெரியுமா? உன்னுடைய பைபிளுடைய வண்டவாளங்களை பற்றி பேசலாம் வருகிறாயா? கிரேக்க மதத்தையும் ரோம மதத்தையும் பற்றி பேசும் வருகிறாயா? வாட்டிகளில் நடக்கிற அத்துடையங்களை பற்றி பேசலாம் வருகிறாயா? உன்னுடைய பைபிள் என் கால் தூசிக்கு சமமான நாய, உன் கால் தூசிக்கு சமண்டாது. எனக்கு காலையை பேட்டு மிதிக்கக்கூடிய ஒரு பொருள், சாக்கடையை கூட துடைக்க லாயக்கில்லாத ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது உன்னுடைய பைபிள், குப்பையான பைபிள். வா பேசலாம். ஏன் பேச வைக்கிறே? நாங்கள் பேசுறது நாங்கள் பார்த்து நீங்கள் வேலையை பார்த்துட்டு போறோம். உங்களை போன்ற ஈனப்பிறவிகள் வந்து எங்களை பேச வைக்கிறீர்கள். இந்த நாட்டில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறோம். அநேக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். உன்னை போன்ற ஈனப்பிறவைகள் வியாபாரத்துக்காக, சொத்துக்காக, காசுக்காக இந்த நாட்டை கூட்டி கொடுக்கும் காட்டி கொடுக்கும் தயங்காமல் இந்த தேசத்தை பிளவுபடுத்த நினைக்கின்ற உன்னை போன்ற ஈனப்பிறவிகளை அழிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக காவல்துறை இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் நீ மன்னிப்பு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஜார்ஜ் பண்ணையா. நீ மன்னிப்பு கேட்காவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய விளைவுகளை நீ சந்திக்க நேரிடும். வா பைபிளை பற்றி பேசலாம். ஒரே 2 கேள்வி கேட்குறேன்டா. டே பொண்ணை, டே ஜார்ஜே, நாயே நாதாரி நாயே, பச்சைக்கர நாயே, பிச்சைக்கார நாயே, தசம்பாக என்ற போர்வியில் ஒளிந்து கொண்டு மக்களை சுரண்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிற வியாபார விபச்சாரியே, உனக்கு நான் கேள்வி கேட்குறேன்டா. உன்னுடைய இயேசுனுடைய அப்பன் பெயர் என்னடா? உன்னுடைய பைபிளுக்கு வரலாறு என்னடா? இந்த பூமியினுடைய வயது என்னடா? சொல்லுடா பரதேசி. மரியாள் யாருடா? எப்படா வந்தது உன் மதம் இங்கே?
தேவாரம் பத்தி தெரியுமாடா, திருவாசகம் பத்தி தெரியுமாடா, சரித்திரங்கள் தெரியுமாடா, நாயன்மார்கள் தெரியுமாடா, அறுபத்து மூவர்கள் தெரியுமாடா, இதை பத்தி படிச்சிருக்கியாடா, பைபிளை படிச்ச நாய் பண்ணாடா, பரதேசிய பொன்னையானே நீ படிச்சியா, தேவாரம் திருவாசகளை படித்து படிச்சியா, வேதங்களை படித்து படிச்சிருக்கிறாயா, சித்தர்களுடைய புத்தகங்களை படித்திருக்கிறாயா? அதை விட அறிவியல், அதை விட ஆன்மீகவியல் வேறு உலகத்தில் என்னடா இருக்க முடியும்? என் தாய் மண்ணையாரா, நீ கேவலப்படுத்துகிறாய், நீ கேவலப்படுத்தி நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, இதுவே நாங்கள் அவமானமாக கருதுகிறோம். என் நாட்டை அவமதித்தவனை இனி நாங்கள் யார் தடுத்தாலும் விட மாட்டோம். அனைத்து இந்து அமைப்புகளுக்கும் அனைத்து காவி சொந்தங்களுக்கும் நான் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தமிழக அரசுக்கும் நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். இது போன்ற தேச விரோத சக்திகளை நிச்சயமாய் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். காவல்துறை இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடனே அவர்களை கைது செய்ய வேண்டும். இது போன்ற ஈனப்பிறவிகளால் தான் இந்த நாட்டிலே மதக்கலவரங்கள் வருகிறது. இது போன்ற ஈனப்பிறவிகளால் தான் அங்கங்கே ஜாதி பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே தமிழக அரசுக்கும் காவல்துறை ஆணையருக்கும் நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனே கைது செய்ய வேண்டும். அப்படி கைது செய்யவிட்டால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். காவல்துறை எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. காவல்துறை நிச்சயமாக இவரை கைது செய்யும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அப்படி கைது செய்யாவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாயின் மணி கொடி, தாயின் மணி கொடி சொல்லுது ஜெயந்த், தாயகம் கட்டிட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயந்த்.